முடிச்சூர் பகுதியில் வீடுகளுக்கு இருக்கக்கூடிய மக்களை அப்போ பாதுகாப்பா வெளியேற்றி விட்டார்களா? அவர்கள் முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா? 2015 சென்னை பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முடிச்சூர் பகுதி தற்போது பெய்திருக்கக்கூடிய கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் தற்பொழுதும் மூழ்கியிருக்கின்றது. பல்வேறு பகுதிகள் முடிச்சூர் பகுதியில் தற்பொழுது வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. குறிப்பாக தாம்பரம் முடிச்சூரில் உள்ள வரதராஜபுரம், அமுதன் நகர், ராயப்ப நகர், அதே போல கிருஷ்ணாநகர், மணிமங்கலம், லட்சுமி நகர் ஆகிய பகுதிகளில் தற்பொழுது வெள்ளநூர் முழுவதுமாக சூழ்ந்திருக்கின்றது. பல வீடுகளுக்குள்ள தண்ணீர் சூழ்ந்துவிட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட வாங்க முடியாத அந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் நேற்று பொதுமக்களை படகுகள் மூலமாக மீட்டனர். அவர்களுக்கு உணவு, பால் உள்ளிட்ட அந்த பொட்டலங்களையும் நேற்று அங்கு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இன்றைய தினமும் அந்த பணிகள் தொடரும் என்பது தகவலாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்னும் சில நாட்கள் முழுவதுமாக சூழ்ந்திருக்கக்கூடிய வெள்ள நீர் வடிவதற்கு தேவை ஏற்படும். எனவே இந்த மழைநீர் முடிவதும் வடியும் வரை பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாத அந்த சூழல் என்பது இருக்கும். இதன் காரணமாக பொதுமக்களுக்கு இந்த பால் உணவு பொட்டலங்கள் விநியோகிக்கப்படும். அதே போல மாநகராட்சி மற்றும் ஊழியர்கள் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மழை நீரை வெளியேற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இப்ப மழை இல்லாத நிலையில் இந்த மழை நீர் என்பது தொடர்ந்து வடிகிறதுக்கான அந்த சூழலும் இருக்கின்றது. நம் கழுகு பார்வையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல பகுதிகளில் தற்பொழுது இந்த மழை நீரை வெள்ளம் போல சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள், ஆறு போல தண்ணீரை பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே ஒரு தீவு போல காட்சியளிக்கும் இந்த பகுதி தற்பொழுது ஒரு மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை முடக்கியுள்ளது. ஒரு கடல் போல காட்சியளிக்கும் இந்த வெள்ள நீரில் சூழ்ந்திருக்கும் வீடுகளில் இருந்து மக்கள் வெளியேற முடியாத அந்த நிலை என்பது தொடர்ந்து வருகின்றது. நான்கு புறமும் தற்பொழுது தண்ணீர் சூழ்ந்துள்ளது. பல வீடுகளுக்குள் தண்ணீர் சென்று விட்டது. முதல் மாடி வரை கூட பல இடங்களில் தண்ணீர் தேங்கக்கூடிய அந்த காட்சிகள் இருக்கின்றன. எனவே பொதுமக்கள் தற்பொழுது அந்த பகுதிகளில் இருந்து மெல்ல படகுகள் மூலமாக வெளியேறி வருகின்றனர். அதற்கான பணிகளில் அரசு மற்றும் பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். நாம் பார்க்கலாம் அந்த மழை வெள்ளம் எந்த அளவிற்கு இந்த பகுதியை சூழ்ந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து நான்கு புறமும் அந்த நீரால் சூழப்பட்ட பகுதிகளுக்கு நடுவே கட்டடங்கள் மட்டுமே தெரிகின்றன. கட்டடங்களுக்குள்ளும் தண்ணீர் இருக்கின்றது. அங்கே மக்கள் சிக்கியிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் என்பது இந்த பகுதியில் நடைபெற்று வருகின்றது. பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் தொடர்பான விவரங்களுக்கு நன்றி கீதன்.